தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். பெரும்பாலான மாணவர்கள் வந்து பாராமெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அதுவும் கவர்மெண்ட் காலேஜில் கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷமாக நினைப்பாங்க. அதே நேரத்தில் ப்ரைவேட் காலேஜாக இருந்தால், அதுவும் கோயம்புத்தூரில் இருக்கிற பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி இங்கே நமக்கு கிடச்சிதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லி கண்டிப்பாக நினைப்பாங்க. ஸோ இந்த வகையில் இன்றைக்கான வீடியோவில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, பிஎஸ்ஜி காலேஜில் இருக்கிற கோர்ஸ் என்னென்ன இருக்குது, அதாவது பாராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ கட் ஆஃப் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற வீடியோ தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது, நமக்கு தமிழ்நாடு இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்திற்கு இதுக்கப்புறம் விரைவில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா நீட் எக்ஸாம் வந்து இன்றைக்கி நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தடுத்து ஒரு ஒரு அட்மிஷனாக நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னும் எல்லாருமே வந்து பாராமெடிக்கலில் தான் வெயிட்டிங்கில் இருக்கும். கண்டிப்பாக விரைவில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதமே வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பாராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்போது நமக்கு ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ்னு சொல்லி தான் நமக்கு கவுன்சிலிங்கில் தனித்தனியாக கிடைக்க போகுது. ப்ரைவேட் காலேஜில் பொறுத்த வரைக்கும் வந்து பாராமெடிக்கலில் இருக்கிறது ஒரு 4 கோர்ஸ் இருக்குது. இந்த 4 கோர்ஸில் வந்து முக்கியமான கோர்ஸ் எல்லாமே, அந்த 4 ரொம்ப முக்கியமான கோர்ஸாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் வந்து 19 வகையான கோர்ஸ் இருக்குது. அது கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் அந்த 19 இருக்கும். ஆனால் ப்ரைவேட்டில் வர காலேஜ், அதாவது கவர்மெண்ட் சீட்டு, ப்ரைவேட்டில் இருக்கிற கவர்மெண்ட் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 கோர்ஸுக்கு தான் இருக்குது. பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி அண்ட் பிஓடி. இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பட் இப்போது இன்றைக்கி இந்த பிஎஸ்ஜி காலேஜை பொறுத்த வரைக்கும், பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, இந்த காலேஜில் பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி இந்த 4 கோர்ஸுமே அவைலபிள் இருக்குது. இது நமக்கு தமிழ்நாடு கவுன்சிலிங் மூலமாக உள்ளே வரவங்களுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நமக்கு இந்த பிஃபார்மோ பிஎஸ்சி நர்சிங்கோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத டேட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல இந்த பிஎஸ்ஜி காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு லெவலில் 5th ரேங்கில் இருக்குது. 5th பிளேஸில் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருமே மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் காலேஜஸாக கண்டிப்பாக இருக்கும். இந்த காலேஜ் கிடச்சின்னா ஒரு கிட்டத்தட்ட நம்ம கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக மாணவர்களுக்கு இருக்கும். ஃபீஸ் ஒரு பக்கம் இருக்கிறது, நான் ஃபீஸை பற்றி பேசலை. அந்த காலேஜுடைய அட்மாஸ்பியர், அந்த காலேஜில் இருக்கிற அந்த ஃபேக்கல்ட்டி, அதனுடைய காலேஜோட குவாலிட்டி, இதை பொறுத்தெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் பிஎஸ்ஜி காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் உள்ள 5th காலேஜாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலேட்டட் காலேஜாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ கோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி இது மூணுக்கும் நம்ம மெயினாக உங்களுக்கு சொல்கிறேன். பிஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஒரு 187 அதிலிருந்து 150 to 187 இந்த ரேஞ்சுக்குள்ளே கட் ஆஃபில் நீங்கள் எடுக்கிறீங்க மதிப்பெண் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து பிஃபார்ம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக வந்து இந்த கட் ஆஃபில் நம்ம கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமானா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த 187 குறைவாக இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கவர்மெண்ட் காலேஜே கிடைக்கிறது கஷ்டம்தான். ஆனால் பிஃபார்மில் பிஃபார்முக்கு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 187 to 150 ரேஞ்சுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிஃபார்ம் கிடைக்கும். லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 187 அதிகபட்சமாக இருந்திருக்கு. 165 வந்து மினிமமாக மதிப்பெண் வந்து எடுத்திருக்காங்க கட் ஆஃப். ஸோ அதே போல் பிசிஎம் வந்து பார்த்திங்கன்னா 182 to 165 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்திருக்கு. எம்பிசி டிஎன்சி வந்து 178 to 161 அந்த ரேஞ்சுக்குள்ளே எடுத்திருக்காங்க. எஸ்சி கேட்டகரியில் 171.5 ப்ளஸ் அதிலிருந்து பார்த்திங்கன்னா 147. எஸ்சிஏ கேட்டகரியில் 155.5 151.5 இந்த ரேஞ்சுக்குள்ளே பிஃபார்மில் நமக்கு இந்த பிஎஸ்ஜி காலேஜில் கிடச்சிருக்கு. பிஃபார்மில் பிஎஸ்ஜி காலேஜை பொறுத்த வரைக்கும் 60 சீட் அவைல் பண்ணுறாங்க. இந்த 60 சீட்டில் சீட்டு ஃபில்லானது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஃபில் ஆகிருக்கு லாஸ்ட் இயர். அப்போ இந்த வருடம் சொல்லி பார்க்கும்பொழுது இதிலிருந்து கொஞ்சம் ப்ளஸில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. பிஎஸ்சி நர்சிங்கில் வந்து 100 சீட் கொடுக்குறாங்க அவங்க. ஸோ 100 சீட்டில் லாஸ்ட் இயர் வந்து 100 சீட்டும் ஃபில் ஆகலை, கொஞ்சம் குறைவான சீட்டு தான் ஃபில் ஆகிருக்கு. அதனால தான் பிசிஎம்லாம் பார்த்திங்கன்னா சீட்டே வரல, ஏன்னா குறைவான சீட்டு தான் அங்கே வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறதுனால. பிசி கேட்டகரியில் வந்து 160 to 148 அந்த ரேஞ்சுக்குள்ளே முடிஞ்சிருக்கு. அதே போல் எம்பிசி டிஎன்சி 168.5 to 149 அந்த ரேஞ்சுக்குள்ளே முடிஞ்சிருக்கு. எஸ்சி கேட்டகரியில் வந்து 154 to 148 அந்த ரேஞ்சுக்குள்ளேயும், எஸ்டி கேட்டகரியில் 151 அதிலிருந்து 132.5 அந்த ரேஞ்சுக்குள்ளே பிஎஸ்சி நர்சிங்க்கு கிடச்சிருக்கு. 100 சீட் இருந்து 100 சீட்டு ஃபில்லாக இருந்ததுன்னா அந்த பிசிஎம் கேட்டகரிக்கு நமக்கு அதில் கிடச்சிருக்கும். பிபிடி பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி இந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 சீட் வந்து அவைல் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் வந்து இங்கேயே வந்து ஒரு 50 சீட்டு கிட்ட கிடைக்கல, ஃபுல்லாக வந்து சீட்டு ஃபில் ஆகலை, ஜாயின் பண்ணல, வேறு ஒன்றும் இல்லை.
ஸோ பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் பொறுத்த வரைக்கும் பிபிடி பொறுத்த வரைக்கும் 185.75 அதிலிருந்து 153.5 அந்த ரேஞ்சுக்குள்ளேயும், எம்பிசி டிஎன்சி வந்து 162.5 155.25 எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரியில் லாஸ்ட் இயர் ஃபில் ஆகலை. பிசிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 151 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ இது மூணு கோர்ஸ், பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, இந்த மூணு கோர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து மெயினான கோர்ஸாக பார்க்கப்படுது. பொதுவாக ப்ரைவேட் காலேஜில் இதுதான் அவைலபிளும் இருக்குது, நமக்கு வேறு எதுவுமே இருக்காது ப்ரைவேட்டில். பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும், அதாவது கவர்மெண்ட் சீட்டாக நம்ம உள்ளே வரவங்களுக்கு எல்லாருக்குமே. பிஎஸ்ஜி பொறுத்த வரைக்கும் இந்தந்த ரேஞ்சுக்குள்ளே உங்கள் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எதிர்பார்க்குற அந்த இந்த கோர்ஸில் எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸ் உங்களால் நிச்சயமாக எடுக்க முடியும். அதுக்குள்ளே இருக்கா பார்த்துங்க. இதிலிருந்து கொஞ்சம் ப்ளஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் எக்ஸ்பெக்டட் கட்டாஃபாக நம்ம பார்க்க முடியும். எக்ஸாக்டாக நம்ம கரெக்டாக சொல்ல முடியாதுன்றதுனால லாஸ்ட் இயரை வச்சு நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கு இதில் நீங்கள் உங்கள் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நமக்கு இது கிடைக்குமா. இது வந்து கோயம்புத்தூர் இருக்குது, நம்ம இருக்கிற தூரத்துலேருந்து கோயம்புத்தூர் கிட்டேயா அப்போ போய் ஜாயின் பண்ணலாமா, இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஒரு வசதியாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, எல்லோரும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.